வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, தேங்காய் எப்படி அருவாள் வச்சு சரிபாதியை உடைக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம். வீடியோல போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. கூடவே அதில் இருக்கிற ஆல் அப்படின்னு பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் உடனே. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேங்காவை பாதியை உடைக்கும்போது ரெண்டு முறி வரும், ரெண்டு பகுதி வருமா, அதான முறின்னு சொல்லுவோம். தேங்காய் முறின்ட்டு இந்த குடுமி இருக்க பகுதி வந்து பெண் முறி, இந்த ஊசியாக இருக்க பகுதி ஆண்முறின்னு சொல்லுவோம். சரியா, இந்த குடிமிருக்க பகுதியில் மூணு கண்கள் இருக்கும். பட்டு நமக்கு இந்த மூணு கண்கள் இருக்கா, ஒன்று ரெண்டு மூணு. இதில் ஒரு ஒரு கண்ணில் பகுதி இளங்கண்ணாக இருக்கும், கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த ரெண்டு கண்ணை கம்பேர் பண்ணும்போது இந்த கண் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இப்படி வச்சு பார்க்கும்போது இந்த ரெண்டையும் கண்ணு நினச்சிக்கோங்க. இந்த கண் பகுதியை வந்து வாய் பகுதி நினச்சிக்கோங்க. வாய் மாதிரி இருக்க பார்க்குறதுக்கு ரெண்டு கண் ஒரு வாய் அப்படி நினச்சிக்கோங்க. சரியா, இந்த வாய்க்கு மேலே ஒரு கோடு போதும். அதாவது தேங்காயில் வந்து மூணு கோடு வரும் ரேகை, ஒன்று ரெண்டு மூணு. சரியா, இந்த வாய் கண்ணுக்கு நேராக ஒரு கோடு வருதா, அந்த கோட்டுக்கு மத்தியில் உடைக்கணும். அப்படி உடைச்சோம்னா தேங்காய் சரிபாதியாக உடையும். இந்த வாய் பகுதிக்கு மேலே கோடு போதா, அந்த கோட்டில் மத்தியில். என்னடா நான் ஸ்கேலு பேனை வச்சு கோடு போட்டு தேங்காய் உடச்சி தொழிச்சாருன்ட்டு நீங்கள் தப்பாக நினைக்க வேண்டாம். உங்களுக்கு புரியுதுக்காண்டி தான் நான் இப்படி செய்கிறேன். நீங்கள் ஒரு ரெண்டு மூணு தேங்காய் உடச்சி பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகிடும். சரியா, நீங்கள் கண் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஒன்றும் இந்த மூணு கோட்டில் ஏதோ ஒரு கோட்டில் அடிங்க, உடையில திருப்பி வச்சு இன்னொரு கோட்டில் அடிங்க, அப்படி மாற்றி அடிக்கும்போது உடஞ்சிரும். ஆனால் நான் சொன்ன மாதிரி உடைச்சிங்கன்னா சரிபாதியை உடையும். சரியா, அதே மாதிரி இன்னொரு சந்தேகம் வரலாம் உங்களுக்கு. சரி, நீங்கள் இப்போ நீ குடிமி பிச்சுட்டோம்னா கண்ணு கண்டுபிடிக்க முடியுது. கோயில் குடைக்கும்போது குடிமி இருக்குமே, எப்படி கண்டுபிடிக்கணும் வாய்ப்பகுதி எங்கே இருக்குன்னு அப்படிங்களை எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மூணு கோடு இருக்குல்ல, இந்த மூணு கோட்டில் எந்த ரெண்டு கோட்டுக்கு மத்தியில் அதிக இடைவெளி இருக்கோ அந்த பகுதியில் தான் இந்த வாய் கண் பகுதி இருக்கும். சரியா, அப்படியே அதுக்கு நேராக அந்த கோட்டில் மத்தியில் அடிச்சிங்கன்னா சரிபாதியாக உடையும். புரிஞ்சிச்சா? அதாவது இந்த எந்த ரெண்டு கோட்டுக்கு மத்தியில் அதிக இடைவெளி இருக்கோ அங்கே தான் வாய் கண் பகுதி இருக்கும். நீங்கள் குடிமி பிச்சுட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ஆனால் குடிமியோடு இருக்குமே சொல்கிறேன் நான் அப்படி. சரியா, நான் சொன்ன முறையில் நீங்கள் கண்டுபிடிச்சி பாருங்கள், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த வாய் பகுதிக்கு நேராக இந்த கோடு வருது, அதில் மத்தியில் உடைக்கணும். நீங்கள் இப்போ அருவாள் விட்டு உடைக்கணும்னா
இந்த கோட்டுக்கு மேலே அடித்தா போதும், அப்படி நேராக அடித்தா ஒரே உடஞ்சிரும் சரியா. இப்போ வந்து நீங்கள் கல்லை உடைக்க போகிறீங்க, அருவா இல்லாமல் கல்லை உடைக்க போகிறீங்கன்னா இந்த கோட்டுக்கு போய் கீழே வந்துடும், அப்படி திருப்பி வச்சு கல்லை அடிக்கணும். மத்தியில் அடிக்கும்போது உடஞ்சிடும் அது கல் அடிக்கும்போது. இந்த ரெண்டு கண்ணு, இந்த ரெண்டு ஓட்ட கண்ணு மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு, அது கீழே வாயு மாதிரி இருக்கும் நினைச்சிக்க வேண்டிய. இந்த வாயு மாதிரி இருக்க ஓட்டைக்கு நேரம் ஒரு கோடு போகும், அதாவது தேங்காயில் மட்டுமே மூணு ரேகம் இருக்கும், மூணு கோடு போகும், ஒன்று ரெண்டு மூணு. இப்போ இந்த வாயு மாதிரி இருக்குல்ல அதுக்கு நேராக மேல் பக்கம் ஒரு கோடு போதா, அதுக்கு மத்தியில் சென்டரில் அடித்தோம்னா உடையும் அது. நம்ம அறுவாச்சி உடைக்கும்போது கரெக்டாக அந்த கோட்டுக்கு ரேகல் அடிக்கணும், மத்தியில் அடிக்கணும். நல்லா பாருங்கள், ரெண்டு கண் ஒரு வாய், இந்த வாய்க்கு நேராக ஒரு கோடு போகுமா, இந்த கோடுக்கு மத்தியில் நம்ம அடிக்கணும் அறுவாச்சி. பார்க்கலாம் சரி சமமா பாதி உடஞ்சிருக்கும். Hey there, subscribe to my channel and also press this bell icon. Hey there. Subscribe to my channel and also press this bell icon. எப்படி கைய வச்சு உடைக்கிறதுன்னு அடுத்த ஓடியில பாப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். Tenkasi Vivasaayi, Sickle, Tenkasi Vivasaayi, Sickle.